கர்நாடக மாநிலம் சிக்கமகளூர் மாவட்டத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த பதினாறு தொழிலாளர்களை ஒரே வீட்டுல ஒரு அறையில பதினைந்து நாட்கள் அடைச்சு வச்சு சித்திரவதை செய்திருக்காங்க இதை யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க கூடிய காப்பி தோட்ட ஆலையோட உரிமையாளர் தான் செஞ்சிருக்காரு இது பத்தின சம்பவங்கள் வெளியான உடனே இவர் தலைமறைவாகிட்டாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு போலீசார் பதினைந்து நாட்கள் தொழிலாளர்களை அந்த வீட்டோட அறையில அடைத்து வைத்தது மட்டும் இல்லாம பதினாறு உறுப்பினர்கள் கொண்ட நான்கு குடும்பங்களை சித்திரவதை செஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்கதா அப்படின்னு போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் அர்பிதா இவங்க கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க போலீஸ் உதவியோடு மீட்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ மருத்துவமனையில் வீட்டுல அவங்களும் அவங்களுடைய கணவரும் அந்த குடும்பத்தினரால தாக்கப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க அவங்களோட வயித்துல ஒரு சிசுவை சுமந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை கருவுலையே இறந்துருச்சு அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் இணையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு